ருத் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் 11வது வசனம். என் மகளே, கவலைப்படாதே. என் உறவின் முறையினர் அனைவருக்கும் நீ எவ்வளவு நல்லவள் என்பது தெரியும். நீ கேட்பது அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் இந்த இறை வார்த்தையின் மூலமாக அவர் நம்மிடக்கு கொடுக்கிற ஒரு செய்தி, உறுதி என்னவென்றால், நீ கேட்பது அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன். இந்த இறை வார்த்தையினுடைய கடைசி பகுதி நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது. அது விசுவாசத்தோடு நாம் சுதந்திரித்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நீ கேட்பது அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக தேவைகள் மத்தியிலே நாம் நிற்கிறோம். அநேகருக்கு அநேக விஷயத்தில் தடைகள் இருக்கிறது. அநேக விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கலாம். ஆண்டவரே, இந்த வருஷம் தொடங்கி இந்த 5 மாதங்கள் ஆகிவிட்டது. ஆண்டவரே, என் தேவைகள் இன்னும் சந்திக்கப்படவில்லையே என்று நீ உள்ளத்தில் ஜெபித்து கொண்டிருக்கலாம். உன் மகளுடைய திருமணத்த காரியத்துக்காக நீ புலம்பிக் கொண்டிருக்கலாம். இன்னும் திருமணம் நடக்கவில்லையே என்று. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கேட்டது அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன். ஆண்டவர் சமூகத்தில் நீ எதையெல்லாம் கேட்டாயோ, எதையெல்லாம் நீ கேட்டாயோ, அத்தனையுமே அவர் செய்து முடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீ விசுவசித்தால் அந்த தேவ மகிமையை நீ காண்பாய். ஆம் என் அன்பு மகளே, இந்த சிந்தனையோடு கூட நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இதோ உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உமது சமூகத்தில் வந்திருக்கிறோம். சுவாமி, இந்த காலை வேளையில் நீர் கொடுத்த இந்த வார்த்தை என் இருதயத்துக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலை தந்திருக்கிறது ராஜா. நான் அநேக நாட்களாக நான் கேட்டது கிடைக்கவில்லையே என்று நினைத்தேன். ஆனால் இன்றைக்கு அதற்கு பதில் கிடைத்தது போல, நீ கேட்பது அனைத்தையும் நான் செய்து முடிப்பேன் என்று எனக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறேன். சுவாமி, ஆண்டவரே, நீர் அப்படியே செய்து விட்டதற்காக நான் நன்றியும் செலுத்துகிறேன். நிச்சயம் முடிவுண்டு, உன் நம்பிக்கை மீன் போகாது என்று ஆண்டவரே நீ சொன்னீரே. உம்முடைய பாதத்தில் எல்லாவற்றையும் சமர்ப்பித்து தாழ்த்தி ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.